ஸோ ஓகே கேஸ் பேமெண்ட் பார்த்திங்கன்னா வந்து வந்துருச்சு, பட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட்னு நினச்சேன், இன்ஸ்டன்ட் கிடையாது. ஒரு 1 ஹவர் கழிச்சு பார்த்திங்கன்னா வந்து பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆர்டரை விட்ரா பண்ணோம், 7:44 தான் பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து வந்திருக்குது. அந்த ஆப்போட நேம் போட்டு பார்த்திங்கன்னா வந்து ஆப்டெஸ் ஆப் பேமெண்ட்னு சொல்லிட்டு வந்திருக்குது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு செம்மையான செல்ஃப் ஃபீடிங் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து கேம் ப்ளே பண்ணி இந்த அப்ளிகேஷன் லேர்ன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃப்ளையிங் ராக்கெட் டெய்லி செக்கின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ட்ரை பண்ணி பார்த்திங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம செல்ஃப் அமௌண்ட்டாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ எப்படி ஏர்ன் பண்ணுறது, எப்படி விட்ரா பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து லைவாக வந்து பேமெண்ட் எடுக்க போகிறேன். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். மினிமம் பார்த்திங்க அப்படின்னா வந்து 1 ரூபி இருந்தாலே போதும். ஸோ 100 காயின் ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ரினியூ பண்ணிக்க முடியும். ஸோ பேமெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து வீடியோட எண்டிங்கில் வந்து காட்டுறேன். அதை நான் ஸ்டார்டிங்லேயுமே போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க. ஸோ மறக்காமல் லைக் பட்டன் அப்படின்றத சும்மா தட்டி தெருக்கி விட்டுருங்க. கீழே என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை உண்டு, ஓகேங்களா? ஓகே கேஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய யூஸர் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓரமாக பெல் ஐக்கன் இருக்கும், அதை பிடிச்சி டிங்குன்னு தட்டி விட்டிங்க அப்படின்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மறக்காமல் பெல் ஐக்கனை தட்டி தெருக்கி விட்டுருங்க, ஓகேவா? கைஸ், அதை மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்களும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா மறக்காம பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் போயிட்டு மேலே சர்ச் ஐக்கான வந்து விகே ட்ரிக்ஸ்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள், நம்ம சேனல் வரும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான அப்ளிகேஷனோட ப்ரூஃப்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம முதல்ல வந்து டெலிகிராமில் தான் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலிகிராம் இல்லாதவங்க வாட்ஸ்அப்பிலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் ப்ளே ஸ்டோர் அவைலபிள் கிடையாது. லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஏபிகே பேஜுக்கு வந்துருங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டால் கொடுத்திங்க அப்படின்னா ஆப் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளோட ரெஃபர் கோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணல போதும் ஜஸ்ட் வந்து காப்பி ஆயிரும். ஸோ கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கேட்டிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஜிமெயில் தான் அது. ஸோ கிளிக் பண்ணிக்க அப்புறம் உங்கள் ஜிமெயிலாம் வர ஆரம்பிக்கும். அதில் நீங்கள் எந்த ஜிமெயிலில் சைன் பண்ண போகிறீங்களோ அந்த ஜிமெயில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி விட்டுட்டு, ஸோ நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஜிமெயில் வந்து எங்கள் ஷோ ஆகிட்ருக்கோம். கீழே உங்கள் நேமு பேடிஎம் நம்பரு ரெஃபர் கோட் வேறு பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் சைன் அப் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஒரே செகண்ட்ல வந்து சைன் அப் ஆயிரும், ஓகேங்களா? ஓகேங்க, சைன் அப்லாம் மட்டும் உள்ளே வந்தீங்க அப்படின்னா வந்து எக்கச்சக்கமான கேம்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா பர் கேமுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 காயின் வந்து கொடுப்பாங்க. ஸோ மினிமம் நீங்கள் டேக்கு இன்றைக்கி நீங்கள் விட்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எவ்வளோனா விட்ரா பண்ணுங்கள், நீங்கள் 10 கேம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்க முடியும். கேம் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போர் அடிச்சு விளையாடலாமே தவிர இதில் நீங்கள் விளையாடணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து அந்த கேமை கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ண மட்டுமே போதும், ஓகேங்களா? ஒரு 30 to 40 செகண்ட் நீங்கள் வந்து வெயிட் பண்ணல போதும், மேலே வந்து டைமர் ஓடும். அந்த டைமர் முடிவு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு பேக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த கேமுக்கான காயின் அப்படின்றது ஆட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா வந்து டெய்லி செக்கின் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி செக்கின் பார்த்திங்கன்னா 100 காயின் கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஆப்பை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணோமா, இன்ஸ்டால் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஓப்பன் பண்ணி ஒரு 20 செகண்ட் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா 100 காயின் வந்து கிடைக்குமா? ஒன்றுமே நம்ம ட்ரிக்கு தான், ஓகேங்களா? ஒன்றுமே இல்லை, ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா வெயிட் பண்ண காட்டுறப்பேன், லைவாக காட்டுறேன். ஸோ ஓகே கொடுத்துட்டோம்னா ஜஸ்ட் ஒரு ஆட் ஒன்று வரும், இந்த ஆடை நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம் இப்போது. ஸோ கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ப்ளே ஸ்டோருக்கு வந்துருச்சா? ஒன்றுமே இல்லை, மேலே போயிட்டு பார்த்திங்கன்னா வந்து 1 MB கேம் சொல்லிட்டு போடுங்க. ஸோ 1 MB வந்து இருக்கிற எல்லா கேம்ஸுமே வந்து வரும். அதில் பர்டிகுலர் ஏதாச்சும் கேம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ வந்து இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்துட்டு ஒரு 20 செகண்ட் வெயிட் பண்ணிங்க அப்படின்னு ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ பேக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஸோ காயின் அப்படின்றது ஆட் ஆகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து 20 செகண்ட் வெயிட் பண்ணுறோம், வெயிட் பண்ணுங்கள், ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, நான் இந்த கேமோட பேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு பேக் பண்ணி நான் ஷோ பண்ணுறேன். ஓகே கேஸ், 20 செகண்ட் மேலே பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு, அவங்களே பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க, இப்போ நான் வந்து பேக் பண்ணிக்கலாம். ஸோ பேக் பண்ணிட்டு ஷோ பண்ணுற பாருங்க. ஓகே, இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரிசீவ்டு சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னா அந்த 100 காயின் நம்மளோட வேலையில் மேலே பார்த்திங்கன்னா அந்த ஆட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஓகே, இன்னொரு ஆப்ஷன் சொல்லியிருந்தேன் கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளைங் ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அகைன் ஒரு ஆட் ஒன்று வரும். இந்த ஆடை நம்ம பார்த்து முடிச்சுட்டு பேக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த ராக்கெட் அப்படின்றது ஒரு 10 செகண்ட் கழிச்சு மேலே போகும், ஓகேங்களா? ஸோ மேலே போயிடுச்சு அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு பர்டிகுலர் காயின் வந்து கொடுப்பாங்க, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, எங்கனவுள்ள பார்த்திங்க அப்படின்னா அந்த ராக்கெட் வந்து ஒரு 10 செகண்ட் கழிச்சு மேலே போகும். ஸோ அந்த 10 செகண்ட் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு ஷோ பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ராக்கெட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து மேலே போயிருச்சா? ஸோ காயின் பார்த்திங்கன்னா 9 காயின் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட் வாட்ச் பண்ணிவிட்டு அந்த ஆட் நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு 10 செகண்ட் கழிச்சு இந்த ராக்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். போயிடுச்சு அப்படின்னா ஸோ பர்டிகுலர் காயின் வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஓகே, அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் மெயினாக வெளியே இருக்க இந்த கேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேமை பார்த்திங்க நம்ம வந்து ஒரு 10 டைம்ஸ் ப்ளே பண்ணணும். நீங்கள் ஒரே கேம் கூட நீங்கள் 10 டைம் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு கேம் கிளிக் பண்ணுறேன், ஸோ ப்ளேனு வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே கேஸ், இந்த கேம் எப்படி நம்ம வந்து ப்ளே பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த ஆப்க்குள்ளே வந்து ஓப்பன் ஆகாது, நமக்கு வந்து குரோமுக்கு போகும், ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா வந்து குரோமுக்கு வந்துருச்சு, வெயிட் பண்ணுங்கள்.
ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஆப்லேருந்து நம்மளுக்கு வந்து குரோமுக்கு வந்து ரீடைரக்ட் ஆயிடுச்சு. மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 35 செகண்ட் டு 40 செகண்ட் வரைக்கும் வந்து ஓடிட்டுருக்கும், 40 செகண்ட் ஓடிட்டுருக்கும். அந்த 40 செகண்ட் முடிஞ்சு அப்படின்னா வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக் பண்ணிக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து 10 காயின்ஸ் வந்து ஆடட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. இப்போ வெயிட் பண்ணுங்கள், நான் ஷோ பண்ணுறேன். இந்த கேம் வந்து நீங்கள் ப்ளே பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, நீங்கள் வந்து நார்மலாகவே இதே பேஜில் இருந்தால் மட்டுமே போதும். அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா காயின் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடிய போகுது. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ளீஸ் வெயிட்னு சொல்லிட்டு வருது. ஸோ 10 காயின் பார்த்திங்கன்னா வந்து ஆடட் பண்ணிட்டாங்க, இப்போ வந்து பேக் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து 10 காயினாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ விட்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி 2 கேம் ப்ளே பண்ணிட்டேன், இன்னொன்று 8 கேம் ப்ளே பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம வந்து விட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ 8 கேம் வந்து ப்ளே பண்ணிவிட்டு எப்படி விட்ரா பண்ணுறது அப்படின்றத வந்து காமிச்சிடுறோம். ஓகேங்களா? ஓகேங்க, இப்போ ஒரு 10 கேம் கிட்டத்தட்ட நம்ம வந்து ப்ளே பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி விட்ரா பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து வாலெட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். மினிமம் நான் சொல்லியிருந்தேன் 1 ருபிலேருந்து பார்த்தீங்கன்னா 5 ருபி வரைக்கும் நம்ம வந்து விட்ரா பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் 1 ருபி கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ரெடிம் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ விட்ரா பார்த்தீங்கன்னா வந்து ரிக்வஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம வந்து நான் பேடிஎம்ல செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே கேஸ், பேமெண்ட் பார்த்திங்கன்னா வந்து வந்துருச்சு. பட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட்னு நினச்சேன், இன்ஸ்டன்ட் கிடையாது. ஒரு 1 ஹவர் கழிச்சு பார்த்திங்கன்னா வந்து பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆர்டரை விட்ரா பண்ணோம், 7:44 தான் பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து வந்துருக்குது. அந்த ஆப்போட நேம் போட்டு பார்த்திங்கன்னா வந்து ஆப் டெஸ்ட் ஆப் பேமெண்ட்னு சொல்லிட்டு வந்துருக்குது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்போட ஹிஸ்ட்ரி நம்ம வந்து காமிச்சிட பாருங்கள். ஆப்பில் வந்து நம்ம பேமெண்ட் ஹிஸ்ட்ரி காமிச்சிடலாம். இங்கே பாருங்கள், சக்ஸஸ் வந்துருச்சு. ஸோ மினிமம் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 1 ஹவரில் பேமெண்ட் வந்து வந்துருது. நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் பார்த்திங்கன்னா 1 ஹவரில் இப்போ இந்த பேமெண்ட் வந்துடும். சம்டைம்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக வரும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே கேஸ், இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீட்டில் பார்க்கலாம். டாடா பாபா, டேக் கேர் ஃப்ரம் விகே டெக்னோ.